So limit as extends to 0 of root 2 minus root of 1 plus cos x divided by sin square x. So on the limit L abdine vechukalam. So modhula L eluthikalam. L is equal to limit of root 2 minus root of 1 plus cos x divided by sin square x as x tends to 0. Idha nam sum. Ippa indha 1 plus cos x ku nam formula theriyum. அதாவது 1 பிளஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஆஸ் எக்ஸ்டென்ஸ் டு 0 ரூட் 2 மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ அந்த நியூமரேட்டரில் என்ன செய்யலாம், இந்த இது வந்து ஸ்கொயராக இருக்கு இல்லையா, இப்போ தனித்தனியாக ரூட் போட்டோம்னா என்ன வரும். ஸோ லிமிட் ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 ரூட் 2 மைனஸ் ரூட்டை பிரித்தா ரூட் 2, ஏன்னா நடுவில் இன்ட்டு இருக்கனால பிரிச்சுக்கலாம். ரூட் 2 இன்ட்டு இதுக்கு ரூட் போடும் பொழுது ரூட் போயிடும், ஸ்கொயரும் போயிடும். ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு வரும். இதில் ஒரு ரூட் 2 நம்ம வெளியே எடுத்துக்கலாம். That is limit as x tends to 0. 2 to common arukla. Then we have 1 minus cos x by 2. That is the key one sin square x. 1 plus cos x na 2 cos square x by 2 madhuri. 1 minus cos x na 2 sin square x by 2. X vandha x by 2 inga 2x vandha x. இப்போ இங்கே என்ன வந்துருக்கு, எக்ஸ் பை 2 வந்து. இப்போ இங்கே என்ன வரும், 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 4. இங்கே என்ன வருதோ அதில் பாதி, எக்ஸ்னால் அதில் ஹாஃப் பாதி. இப்போ எக்ஸ் பை 2 பாதி எக்ஸ் பை 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 ரூட் 2 இன்ட்டு இந்த 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை 2 இந்த ஃபார்முலா படி 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் பை 4. அதாவது எக்ஸ் பை 2 பை 2. அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகே, ஸோ யூ ஆர் ஹேவிங் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இந்த இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து யூ கேன் டேக் இட் அவுட். ஸோ 2 ரூட் 2 இன்டு லிமிட் ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சைன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் பை 4 டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், லிமிட்டை தனித்தனியாக மேலே போட்டோம்னா ஆக்சுவலாக எந்த ஃபார்முலா யூஸ் ஆகும்னா இது. ஆனால் சைனும் ஸ்கொயராக வருது, கீழேயும் சைன் வந்து ஸ்கொயராக வருது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே சைனுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதே கீழே வரணும். இங்கே சைனுக்கு பக்கத்தில் எக்ஸ் பை 4 இருக்கு, அப்போ கீழே எக்ஸ் பை 4 வரணும், அதோட ஸ்கொயராக வரணும். இங்கே பக்கத்தில் சைனுக்குள்ளே எக்ஸ் இருக்குது, அப்போ கீழே என்ன வரணும், எக்ஸ் வரணும், ஆனால் அது வந்து ஸ்கொயராக வரணும். அந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை டிவைட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இறக்கி எழுதுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் 2 இன்ட்டு லிமிட் ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 நியூமரேட்டரில் சைன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் பை 4. ரைட்டா, இது ஆக்சுவலாக எப்படி எழுதலாம்னா சைன் ஆஃப் எக்ஸ் பை 4 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழ் அதே மாதிரி இது வந்து சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ உள்ளுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் பை 4 மல்டி பண்ணி டிவைட் பண்ணுறோம். இன்னும் டைரெக்டாகவே எழுதலாம் நம்ம, இந்த மாதிரி எழுதாமல் டைரெக்டாகவே கூட எழுதலாம். இட்ஸ் ஓகே. ஸோ தட் இஸ் 2 இன்டூ ரூட் 2 லிமிட் ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 உள்ள என்ன இருக்குது, சைன் ஆஃப் எக்ஸ் பை 4. எனக்கு இதுக்கு கீழே ஒரு எக்ஸ் பை 4 வேணும். ஸோ மல்டிப்ளை டிவைட் பை எக்ஸ் பை 4 எல்லாமே இந்த ஸ்கொயருக்குள்ளே நடக்கும். அதே மாதிரி தான் இங்கே சைன் எக்ஸ்க்கு கீழே ஒரு எக்ஸ் வேணும், பக்கத்தில் ஒரு எக்ஸ். ஓகே, எல்லாமே அந்த ஸ்கொயருக்குள்ளே நடக்குது.
ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதற்கு தனித்தனியாக நான் பிரிஞ்சுக்கலாம் தட் இஸ் டூ ரூட் டூ இன் டூ லிமிட் எஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ இதே எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் சைன் ஆஃப் கொஞ்சம் இறக்குனா தான் ஃபுல்லாக எடுக்க முடியும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டூ ரூட் டூ இன் டூ லிமிட் as x tends to 0 எப்படி எழுதலாம் இதுக்கு ஒரு ஸ்கொயர் இன்டு இதுக்கு ஸ்கொயர் தட் இஸ் சைன் எக்ஸ் பை ஃபோர் பை எக்ஸ் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ இது எக்ஸ் ஸ்கொயர் பை சிக்ஸ்டீன் அதே மாதிரி கீழே சைன் எக்ஸ் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸுக்கு ஸ்கொயர் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோன்னு சொல்லும் போது எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் வந்து ஜீரோவாக நெருங்குது தான் அர்த்தம் தவிர ஜீரோ கிடையாது அதனால நம்ம எக்ஸ் ஸ்கொயரை கட் பண்ணிடலாம் இந்த சிக்ஸ்டீன் இப்போ வெளியில் வரும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டூ ரூட் டூ டிவைடட் பை சிக்ஸ்டீன் இப்போ நம்ம லிமிட்டை மேலே தனியாக கீழே தனியாக பிரிச்சுக்கலாம் இப்போ மேலே பிரித்தோம் அப்படின்னா தட் இஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ சைன் ஆஃப் x by 4 by x by 4 the whole square by limit as x tends to 0 sin x by x the whole square இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஸ்கொயர் இருக்குல்ல இதை லிமிட்டோட சேர்த்து ஸ்கொயராக மாற்றப்படுறேன் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டூ இதை நம்ம கட் பண்ணலாம் திஸ் கேன் பி கேன்சல் ஸோ ரூட் டூ பை எயிட் இதை இன்னும் அப்புறம் சிம்பிஃபை பண்ணலாம் திஸ் இன் டூ இப்போ மேலே எப்படி எழுதலாம் அப்படின்னா லிமிட் ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ சைன் ஆஃப் எக்ஸ் பை ஃபோர் பை எக்ஸ் பை ஃபோருக்கு ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை லிமிட் ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ சைன் எக்ஸ் பை எக்ஸுக்கு ஹோல் ஸ்கொயர் ஓகே இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா சைனுக்கு பக்கத்தில் இருக்கிறது டென்ஸ் டு ஜீரோவாக இருக்கணும் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ் பை ஃபோரும் டென்ஸ் டு ஜீரோ அப்போ அந்த ஸ்பெஷல் ஃபார்முலா படி இதில் வேல்யூ ஒன் அப்போ ஒன் ஸ்கொயர் இதுவும் ஒரு ஒன் ஸ்கொயர் கரெக்டாக ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ பை எயிட் இன்டூ இது ஒரு ஒன் ஸ்கொயர் இல்லை ஒரு ஒன் ஸ்கொயர் மொத்தமாக ஒன் தான் தட் இஸ் ரூட் டூ பை எயிட் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே கூட நம்ம பிரிக்கலாம் அதை ரூட் டூ டிவைடட் பை திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஃபோர் இன்டூ ரூட் டூ இன்டூ ரூட் டூ ஒரு ரூட் டூவை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஸோ த ஆன்சர் வில் பிகம் ஒன் பை ஃபோர் ரூட் டூ இது த ஆன்சர் புரியுதா ஓகே பை